அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அய்யனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் இப்பொழுது 61வது உரை நிகழ்வு. இந்த 61வது உரை நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக நம் அய்யனடார் ஜானகியம்மாள் கல்லூரியினுடைய கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜெயக்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் நம் கல்லூரியிலே நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றார். பல்வேறு சமூக நிகழ்வுகளை மாணவர்களை கொண்டு முன்னெடுத்து இருக்கின்றார். அந்த நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலமாக ஒரு இளைஞர் சார்ந்த நிகழ்விலே அவர் சிறப்பாக அந்த பணியாற்றியமைக்காக தமிழ்நாடு அரசு அவருக்கு ₹50,000 வழங்கி சிறப்பித்திருக்கிறது என்பது இங்கே குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது. நம் கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஹப் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் செயலாற்றி வருகின்றார். நம் கல்லூரியினுடைய ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கலை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் தன்னுடைய பணியினை செவ்வனை செய்து வருகின்றார். இவர் நம் கல்லூரி சார்ந்த பல பணிகளில் முன்னெடுத்து செல்லக்கூடிய பேராசிரியராக திகழக்கூடிய முனைவர் ஜெயக்குமார் அவர்கள் இன்று நம்மிடையே நாட்டு நல பணி திட்டமும் இந்திய நாடும் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அன்னார் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு கல்லூரியின் சார்பாகவும் இளநிலை தமிழ்துறை சார்பாகவும் வரவேற்கின்றோம். வருக ஐயா, உங்கள் உரையை தருக. நன்றி அம்மா. இந்த இனிய காலை பொழுதில் 75வது சுதந்திர தின முன்னிட்டு தமிழ்துறை நடத்தும் ஒரு அரிய நிகழ்வில் என்னையும் ஒரு சிறப்பு விருந்தினராக கருதி அழைத்தமைக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை தமிழ்துறை தலைவர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பேராசிரியர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரையில் நாட்டு நல பணி திட்டத்தை பற்றி ஒரு 15 நிமிடம் நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தான் சார்ந்த ஒரு நிறுவனத்தை பற்றி, தான் சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனத்தை பற்றி பேசுவதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த நாட்டு நலப்பணி திட்டமானது இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தினால் 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சமீபத்தில் தான் இந்த நாட்டு நலப்பணி திட்டம் 50வது ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட்டது. இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தின் மிக முக்கிய நோக்கமே சமூக சேவை மூலம் மாணவர்களின், இளைஞர்களின் ஆளுமையை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கம். இந்த திட்டம் மாணவர்களுக்கு சமூக நல எண்ணங்களை கற்பிக்கவும், எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சமூகத்திற்கு சேவை செய்வதற்கும் அமைக்கப்பட்ட ஒன்றாகும். உதவி தேவைப்படுபவர்களுக்கு தக்க நேரத்தில் உதவி புரிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இந்த சமூகத்தில் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ இத்திட்டத்தில் பணிபுரியும் தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கின்றனர். இதன் மூலம் எமது மாணவர்கள் கிடைக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை சிறப்பாக கையாண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டிருக்கின்றனர். கடந்த 10 தினங்களாக கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர்கள், நாட்டு நலத்திட்ட மாணவர்கள் நம் கல்லூரிக்கு வந்து நாட்டு நலப்பணி திட்டத்தில் சேவை செய்த ஒரே காரணத்தினால் எனக்கு தமிழ்நாடு காவல்துறையில் வேலை கிடைத்தது. மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. முதல்வர் அவர்களை நாடினார்கள். முதல்வர் அவர்களை நாடி சார் இந்த மாதிரி ஜெனூனஸ் சர்டிபிகேட், அதாவது நம்ப தகுந்த சான்றிதழ் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும். என்எஸ்எஸ் சர்டிபிகேட்டை அவங்க அந்த செலெக்ஷனுக்கு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அதுல செலக்ட் ஆயிருக்காங்க. நம்ம கொடுத்த அந்த சான்றிதழ் உண்மைத்தன்மை வாய்ந்தது என்பதை நிரூபிப்பதற்காக நாம் மறுபடியும் ஒரு கல்லூரி ஒரு லெட்டர் காலேஜ் லெட்டர் பேர்ல வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் என்எஸ்எஸ் சர்டிபிகேட்ல. கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 20 மாணவர்கள் காவல்துறையில் என்எஸ்எஸ் மூலமா. அப்படி என்ன சார், என்எஸ்எஸ் மூலமா எப்படி சார் செலக்ட் ஆனாங்க அப்படின்னா, அவங்க மினிமம் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க, மினிமம் தகுதி வந்து 73% எடுத்திருக்காங்க. மினிமம் தகுதி 75% வேணும்,
ஒரு 20 மாணவர்கள் ஒரு 10 மாணவர்கள் வந்து 73% தான் எடுத்திருக்காங்க. இந்த என்எஸ்எஸ் நாட்டு நலப்பணி திட்ட சான்றிதழுக்காக 2 மதிப்பெண்கள் கிடைத்தது. அப்பதான் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். சார் பரவாயில்லை, இந்த என்எஸ்எஸ் மூலமா இந்த சமூகத்தை சீர்திருத்தும் ஒரு காவல்துறையில் நம் மாணவர்கள் இந்த நாட்டு நல பணி திட்டம் மூலமா சேர போறாங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மாணவர்களின் விலாசம் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கிறோம். நீங்க உங்களோட பயிற்சி காலம் முடித்தவுடன் நீங்க கல்லூரிக்கு வந்து இந்த நாட்டு நல பணி திட்ட மாணவர்களிடம் இதை பற்றி கூற வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். சோ இந்த இந்த நாட்டு நலப்பணி திட்டம் மூலம்தான் தொண்டர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆளுமை திறனை வளர்ப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. சோ எனவே மத்திய மாநில அரசுகள் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த நாட்டு நலப்பணி திட்டம் பள்ளியிலும் உண்டு, கல்லூரிகளிலும் உண்டு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் வாழ்வியல் திட்டம் என்றால் அது மிகையாகாது. ஆசிரியர்கள் பாடப்புத்தகங்கள், கரும்பலகை, தேர்வு, வகுப்பறை, இப்படித்தான் மாணவர்களின் கல்வி பயணம் தொடர்கிறது. இதெல்லாம் நாம் அறிந்த ஒன்றை. அதையும் தாண்டி களத்தில் நின்று சமூகத்தை உற்று நோக்கும் ஒரு யதார்த்த வாழ்வியல் இந்த திட்டம் என்பதை குறிக்கொள்வதில் மிக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தனக்காக இல்லாமல் பிறருக்காக முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை இந்த திட்டம் முன்மொழிகிறது. 1969 செப்டம்பர் மாதம் 24 துவங்கப்பட்டதுதான் இந்த நாட்டு நலப்பணி திட்டம். இதன் முக்கிய குறிக்கோள் மோட்டோன்னு சொல்லுவோம், நான் அல்ல நீ, நாட் ஃபார் மீ பட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காக அல்ல உனக்காக என்னும் பொதுநலன் சார்ந்த தன்னலமற்ற சேவையை இத்திட்டத்தின் மூலம் மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் எடுத்துரைப்பதற்காக இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இளைஞர்கள் முக்கியமாக மாணவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து செவ்வனே தங்களது சேவையை செய்திருக்கிறார்கள் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடிப்படை வாழ்வியலுக்காக அன்றாடம் போராடும் எத்தனையோ முகம் தெரியாத மனிதர்களை உள்ளடக்கிய இச்சமூகத்தை இனம் காட்டி அவர்கள் இன்னல்களை தீர்க்க வழியமைத்து கொடுக்கும் அன்பும் பாலமாக இத்திட்டம் தன்னை அடையாளப்படுத்தி நிற்கிறது. ரோடு அமைத்தல், குளங்களை தூர்வாருதல், கல்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல், மரம் நடுதல், ஊனமுற்றோருக்கு உதவுதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குதல், கிராமங்களை தத்தெடுத்தல், மருத்துவ உதவி செய்து கொடுத்தல், முதியோருக்கு உதவிடுதல், கோயில்களை சுத்தப்படுத்துதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல், இதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், இதுவே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பொதுநலம் சார்ந்த பண்புகளை இளம் வயதில் மாணவர்களின் மனதில் பதியம் போட்டு நீரூற்றி வளர்த்து அவன் கல்வி நிலையத்தை விட்டு வெளியே செல்லும் போது சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு ஆளுமையாக மாற்ற செய்யும் உன்னத பணியை இத்திட்டம் செய்கிறது என்பதில் எல்லளவு மையமில்லை. இத்திட்டத்தின் மூலம் ஏகப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கிராமப்புறங்களில், முக்கியமாக இத்திட்டத்தின் நோக்கம் கிராமப்புற மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் முக்கியமாகும். அதை யார் கொண்டு செல்வது என்று அரசாங்கம் சிந்தித்த வேளையில் இளைஞர்கள் என்றால் கல்லூரி பள்ளியில் படிக்கும் மாணவர்கள். இதை ஏன் இந்த என்எஸ்எஸ் திட்டத்தை ஒரு சினிமா துறையில் உள்ள ஒரு ரசிகர் மன்றத்திடம் கொடுத்திருக்கலாம், ஆனால் கொடுக்கவில்லை. கமல் ரசிகர் மன்றம், ரஜினி ரசிகர் மன்றம், அஜித் ரசிகர் மன்றம் அவங்ககிட்ட கொடுத்து இதை போய் கிராமத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு கரெக்டா போய் மக்களிடம் போய் சேருமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால் என்னமோ அரசாங்கம் நினைத்தது, இதை இவனிடம் கொடுத்தால்தான்
சரியாக இந்த செயல் முடிக்கப்படும் என்று நினைத்து கல்லூரி மாணவர்களிடம் இந்த திட்டத்தை கொடுத்தார்கள். இந்த பாரதம் முன்னேற வேண்டும் என்றால் மாணவர்களின் செயல்கள், மாணவர்களின் எண்ணங்கள், மாணவர்களின் சிந்தனைகள் மேம்பட்டால் மட்டுமே இந்த நாடு முன்னேறும் என்ற ஒரே நோக்கோடுதான் இந்த திட்டம் மாணவர்களின் கையில் கொடுக்கப்பட்டு அதனால்தான் நாட்டு நலப்பணி திட்ட தன்னாலும் தன்னார்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கல்வி நிலையம் தொடங்கி கடை வீதி வரைக்கும் பரப்புரை செய்கின்றனர். தான் கண்டது, தான் கேட்டது, வகுப்பறையில் படித்தது போன்றவற்றின் கூட்டுக்கலவையை இச்சமூகத்திற்கு அர்ப்பணிக்கும் தன்னார்வ தொண்டர்களின் பணியை பாராட்டியே ஆக வேண்டும். தனிமனித ஒழுக்கம் சிதைவிற்று போனதால் சமூகத்தின் வாழ்வியலும் திசை மாறி போனது. போதை, கொலை, கொள்ளை, பாலியல் வன்மம் இந்நான்கும் இன்றைய சூழலில் சமூகத்தை அச்சுறுத்தும் முக்கிய காரணிகள். இது குறித்து கிராமங்களில் நடக்கும் முகாம்கள், ஏழு நாள் முகாம், ஏழு நாள் சிறப்பு முகாம் மற்றும் ஒரு நாள் முகாமில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் மூலம் பரப்பப்படுகிறது. இந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி மூலம் பரப்பப்படும் இந்த மேடை நாடகம் அந்த கிராமத்து மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பது முக்கிய நோக்கமல்ல. அந்த விழிப்புணர்வு மூலம் குறைந்தது ஒரு 5% பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே இதன் முக்கிய எண்ணம், முக்கிய குறிக்கோள். இதேபோல் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எய்ட்ஸ் இல்லா சமூகம், போக்குவரத்து விதிகள், தலைக்கவசம் அணிதல், பெண் கல்வியின் முக்கியத்துவம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, கழிப்பறை பயன்படுத்துதல், சட்ட விதிகள், சுகாதாரம் போன்றவை குறித்து விரிவான அளவில் இந்த நாட்டு நலப்பணி திட்டம் மூலம் விழிப்புணர்வு செய்யப்படுகிறது. மக்களிடையே துண்டு பிரச்சாரம் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் தன்னார்வ தொண்டர்களும் விழிப்புணர்வு அடைகின்றனர். அவர்கள் சார்ந்திருக்கும் சமூகமும் விழிப்புணர்வு கொள்கிறது. கிராமம், நகரம், ஏழை, வசதி படைத்தவர் போன்ற பல்வேறு நிலைகளில் இருந்து வந்த மாணவர்களின் குழுவே நாட்டு நலப்பணி திட்டத்தில் பயணிக்கிறது. இதன் மூலம் நடத்தப்படும் ஒவ்வொரு ஆண்டு நடத்தப்படும் ஏழு நாள் சிறப்பு முகாம்கள் மற்றும் ஒரு நாள் முகாம் மூலம் சூழலுக்கு ஏற்ப வாழ்தல் எப்படி என்பதை பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதில் இந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்பதை நெஞ்சை நிமிர்த்தி கூறுவதில் பெருமை அடைகிறேன். இம்முகாம்கள் கிராமங்களை மையப்படுத்தியே நடைபெறுவதால் அடிப்படை வசதி கூட இல்லாத இடத்தில் அனைத்து மாணவர்களும் வாழ பழகிக் கொள்கிறார்கள். புதிய இடம், அறிமுகம் இல்லாத மனிதர்கள், அனுபவிக்காத சூழல், சாப்பிட்டு பழகாத உணவு வகைகள், இப்படிதான் வசதிக்கு ஏற்ப இல்லாவிட்டாலும் அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் மந்திரத்தை இத்திட்டம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசதியும் வறுமையும் கிராமமும் நகரமும் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் சங்கமுமே ஏழு நாள் சிறப்பு முகாம். வசதியும் வறுமையும் கிராமமும் நகரமும் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் சங்கமுமே நாட்டு நலப்பணி திட்டத்தின் சிறப்பு முகாம். அடுக்குமாடியில் ஏசி அறையில் வசித்து பழகிய மாணவன் கிராமத்தில் கிடைக்கும் இடத்தில் தூங்கி எழுகிறான். தனக்கு பிடித்த உணவுகளை உண்டு பழகியவன் கிடைக்கும் உணவை உண்ண பழகிக் கொள்கிறான். உடல் உழைப்பே இல்லாத ஒரு மாணவன் உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். இப்படியாக சூழலுக்கு ஏற்ப வாழும் வாழ்க்கையை
ஒவ்வொரு மாணவனும் கற்றுக்கொள்ள ஒரு அரிய திட்டம்தான் இந்த நாட்டு நலப்பணி திட்டம். இந்த நாட்டு நலப்பணி திட்டமானது சாதி மதமற்ற சமூகத்தை அடையாளப்படுத்தி நிற்கிறது. சிறப்பு முகாமிற்கும் மாதாந்திர பணிகளுக்கும் செல்லும் ஊர்ப்புற பகுதிகள் என்ன சாதி என்ன மதம் என்று யாருக்கும் பார்ப்பது கிடையாது, யாரும் நினைப்பது கிடையாது. அனைத்து மதத்தினருக்கும் எல்லா கோயில் வளாகங்களையும் சுத்தம் செய்கின்றனர், எல்லோர்களிடமும் உறவு கொண்டாடுகின்றனர். பதவி பணம் எதிர்பார்ப்பு என்று எதுவும் இல்லாமல் சேவை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் இத்திட்டத்தினை இறைவனுக்கு செய்யும் தொண்டாகவே தன்னார்வ தொண்டர்கள், நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வ தொண்டர்கள் செய்கிறார்கள். இரக்க குணமும் தர்ம சிந்தனையும் சேவை மனப்பான்மையும் தன்னார்வ தொண்டர்களின் ஆள் மனதில் அடிநாதமாகும். உயிரை காப்பாற்றும் உதிரத்தை தானமாக கொடுக்கும் உயர்ந்த பண்பை உள்ளத்தில் விதைத்து செல்கிறது இந்த திட்டம். வள்ளுவன் கூறியது போல், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அதற்கு ஈடாக இந்த நாட்டு நலப்பணி திட்டமானவர்கள் அல்லும் பகலும் 24 மணி நேரமும் உழைக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அறநெறி தவறாது தன்னலம் கருதாது வாழ்பவர்கள் அனைவரும் தெய்வத்திற்கு சமமானவர்கள்தான். ஏழைகளுக்கு உதவி செய்தல், ஆதரவற்றோருக்கு உணவளித்தல், எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு எழுத்தறிவித்தல், இது போன்ற பொதுநல சிந்தனைகளை இளம் வயது மாணவர்களுக்கு இத்திட்டம் போதிக்கிறது. எனவேதான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நாட்டு நலப்பணி திட்டத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு சிறந்த சிந்தனையில் இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறது. இந்தியாவின் வளர்ச்சியே மாணவர்களின் கையில் தான், நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். மாணவன் மா பிளஸ் அவன், மாணவன் மான் என்றால் பெருமை, மாணவன் மான் பிளஸ் அவன், மான் என்றால் அதற்கு பெருமை என்று அர்த்தம். அதனால்தான் மான் அவர்கள் என்று இந்த பருவத்தினரை ஊக்கப்படுத்தி வருகிறார். இப்பருவத்தினை மீதுதான் ஊக்கம் செலுத்தி வருவதால் மான் அவர்கள் பங்கு வருங்கால இந்தியாவின் வளமை அடங்கி இருக்கிறது. பெருமை மிக்க திறமைகள் இப்பருவத்தில் தான் கிடைக்கும். மண்ணை குலைத்தால்தான் பாண்டம் வரும், மண் பாண்டம். மண்ணை குலைத்தால்தான் ஒரு பாண்டம் கிடைக்கும், மண் பாண்டம். மாணவர்களின் திறமையை மாணவர்களை செம்மைப்படுத்தினால்தான் இந்தியா வளரும். இந்தியாவின் ஆக்கப்பூர்வ சக்தியே இந்த மாணவர்கள் தான். மாணவர்களின் வளர்ச்சியால்தான் இந்தியாவின் வளர்ச்சியும் அடங்கி இருக்கிறது. இரக்கம், ஈகை, பொதுநலன், தர்ம சிந்தனை, ஜாதி மதமற்ற சமத்துவம், சந்தோஷ வாழ்விற்கான மனப்பக்குவம், இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளையும் நோக்கங்களையும் கற்றுக் கொடுக்கும் நாட்டு நலப்பணி திட்டத்தை நாளும் போற்றுவோம். நாடும் போற்றுகிறது, நாமும் போற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நாட்டு நலப்பணி திட்டம் சார்ந்த அந்த பணிகள் எல்லாம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை நோக்கி எப்படி பயன்படுகின்றன என்ற பதிவிலே வைத்தீர்கள். அதற்கும் மேலாக வகுப்பறை கரும்பலகை இந்த குறிப்பிட்ட எல்லைகளை எல்லாம் தாண்டி நாட்டு நலப்பணி திட்டம் என்பது ஒரு சமூக சேவை சார்ந்த ஒரு தேடலை நோக்கி மாணவர்களை எப்படி நகர்த்துகிறது என்பதான ஒரு சிந்தனையை, அதற்குரிய பல திட்டங்களை, அதன் சிறப்பு நாட்டு நலப்பணி திட்டம், கல்லூரிக்குள்ளே பணியாற்றக்கூடிய தன்மைகள் என பகுத்து பல்வேறு பணிநிலைகளை அந்த சமூக செயல்பாடுகளை இங்கே வலியுறுத்தி பேசினீர்கள். நன்றி ஐயா. முறையானதொரு நன்றியுரையினை வழங்க தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற தாரக மந்திரத்தை கைக்கொண்டு சமூக
மிஞ்சி பொதுநல உணர்வோடு செயல்படும் நாட்டு நலப்பணி திட்டம் குறித்து உரையாற்றியதோடு நாட்டு நலப்பணி திட்டம் மூலம் காவல்துறையில் பணிக்கு செல்ல மாணவர்கள் தங்களின் ஆளுமையை எவ்வாறு வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துரைத்து இன்றைய உரையை எடுத்துச் சென்றார். தனிமனித ஒழுக்கத்தை பின்பற்றி தன்னலமின்றி நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வதே நாட்டுக்கும் சமூகத்திற்கும் செய்யும் சிறந்த தொண்டாகும். இளைய சமுதாயத்தின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என்று ஆன்றதொரு உரையை நிகழ்த்திய ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு தமிழ்துறை சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். நன்றி சார்.